Hi, hello, welcome. Welcome to Masala Spoons. In the video, from super chicken soupy noodles. Every season, pakla, vanga video kulapala. Masala Spoons. First, noodles are vega vachir the clan, the granala kodikira tannila, or a call teaspoon upu sethe, other kaprama or 75 gram noodles. அதாவது ஒரு 150 கிராம் பேக்கில் பாதி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சிக்கன் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 75 கிராம் சிக்கன் பீசஸ், இது வந்து போன்லெஸ் பீசஸ், இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஹீட்டில் வச்சு அப்படியே வறுத்துட்டே இருந்தீங்கனாலே அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் பீசஸ் அப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து சூப் செஞ்சுக்கலாம். அதே பேனில் நான் எண்ணெய் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காம 1 டீஸ்பூன் துருவனை இஞ்சி, 1 டீஸ்பூன் துருவனை பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 70-75% அது நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 5-6 பீஸ் போன் பீசஸாக சிக்கன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அந்த சூப்பில் இறங்கும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து காரம் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு 15-20 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு, அந்த பீசஸ்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ அந்த பீஸ் மட்டும் தனியாக எடுத்துட்டு அதில் இருக்க ஃப்ளஷ் பீஸ் மட்டும் தனியாக பிச்சு எடுத்து இந்த சூப்லேயே சேர்த்துக்கலாம். போன்ஸ் வந்து தேவையில்லை. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதையும் வந்து அந்த சூப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஓகே, 2 நிமிஷத்துக்கு பிறகு நம்மளோட சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை பவுலில் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச சூப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச சிக்கன் பீசஸையும் சேர்த்துட்டு ஒரு வேக வச்ச முட்டையை 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக பெப்பர் சால்ட் 2 தூவி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக ஒரு பவுல் வந்து ஒருத்தர் சாப்பிட்டா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.